हेलो स्टूडेंट्स वेलकम टू पॉलीमर कोचिंग सेंटर इनके नम वीडियो प्लस टू कंप्यूटर साइंस पाइथन चैप्टर 5 இருக்கக்கூடிய 3 மார்க் क्वेश्चन எஸ்கேப் சீக்வென்ஸ் வாங்க பார்க்கலாம் பைதான் சாப்டர் 5 இருக்கக்கூடிய 4th 3 மார்க் क्वेश्चन ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் எஸ்கேப் சீக்வென்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் சோ எஸ்கேப் சீக்வென்ஸ் அப்படிங்கிறது எஸ்கேப் கரெக்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு சோ தி பேக் ஸ்லாஷ் அப்படிங்கறதா இந்த பேக் ஸ்லாஷ் அப்படிங்கறதா எஸ்கேப் கரெக்டர் சோ இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படினா டு ரெப்ரசன்ட் சம் ஒயிட் ஸ்பேஸ் கரெக்டர்ஸ் and some special characters அப்படிங்கற சொல்லலாம் so white space characters that means நம்ம new line கொடுக்கிறதுக்கு slash n யூஸ் பண்ணுவோம் அந்த n யூஸ் பண்ணுவோம் then tab அப்படினா t யூஸ் பண்ணுவோம் so இந்த மாதிரி அந்த white space characters white space means the empty representation அங்க எதுமே இருக்காது இப்ப a அப்படினா ஏன ஒரு ஒரு சிம்பல் இருக்கு ஆனா நம்ம new line கொடுக்கறோம் அப்படினா அங்க new line ஜெனரேட் ஆகும் அவ்வளவுதான் அதான் white space அப்படிங்கிறது empty representation அப்படி சொல்லலாம் சோ அதுக்காகவும் சம் அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரிங்குக்குள்ள ஒரு பார்ட்டா வந்து சம் கேரக்டர்ஸ் சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நம்மளால யூஸ் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த அவுட்புட்டை பாருங்க இட்ஸ் ரிமைனிங் அப்படின்னு ஒரு அவுட்புட் ஸ்ட்ரிங் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம் ஸோ இங்கே இட்ஸ் ரிமைனிங் இதில் என்ன ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ஒரு சிங்கிள் கோட் இருக்கு பாருங்க சார் சிங்கிள் கோட் அப்படிங்கிறது நம்ம டைரக்டா நம்ம ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ண முடியாது ஸ்ட்ரிங்கோட பார்ட்டா யூஸ் பண்ண முடியாது ஏன்னா நம்ம ஸ்ட்ரிங்கை நம்ம நம்ம டிக்ளேர் பண்ணும்போதே த ஸ்ட்ரிங் அந்த கேரக்டர்ஸ் வந்து கேன் பி என்க்ளோஸ் வித் இன் சிங்கிள் டபுள் ஆர் ஈவன் ட்ரிபிள் கோட்ஸ் அப்படிலாம் படிச்சிருப்போம் ஸோ சிங்கிள் கோட் அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ரிங்கை என்க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் ஸோ அதை ஒரு பார்ட்டாக உங்கள் ஸ்ட்ரிங்கோட பார்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா வி ஷுட் யூஸ் த எஸ்கேப் சீக்வன்ஸ் இங்கே பாருங்கள் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பாருங்கள் பிரிண்ட் டபுள் கோட்டுக்குள்ளே தான் இட்ஸ் ரிமைனிங் இருக்குது அந்த இந்த இடத்துல பாருங்கள் அந்த சிங்கிள் கோட்டை வந்து அந்த எஸ்கேப் கேரக்டர் பேக் ஸ்லாஷை வச்சு நம்ம என்க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்படி கொடுத்தா தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ இதே மாதிரி நம்ம நியூ லைன் கொடுக்கலாம் அண்டு டேப் கொடுக்கலாம் கேரேஜ் ரிட்டர்ன் ஸோ கேரேஜ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் நியூ லைன் என்ன எஃபெக்டோ அதே தான் அந்த கேரேஜ் ரிட்டர்ன்லையும் பைதானில் வந்து அதே ரிசல்ட்டு நம்ம கிடைக்கும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த அவுட்புட்டில் பாருங்கள் இங்கே பாருங்கள் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அங்கே அந்த நமக்கு தேவையான ஸ்ட்ரிங்கில் என்ன இருக்குது அப்படின்னா பேக் ஸ்லாஷ் இருக்கு ஸோ பேக் ஸ்லாஷ்ங்கிறது ஒரு எஸ்கேப் கேரக்டர் அப்போ எஸ்கேப் கேரக்டரவே நம்மளோட ஸ்ட்ரிங்கோட பார்ட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது இப்படி கொடுக்கணும் இங்கே பாருங்கள் செகண்ட் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா டஸ் நாட் டசன்ட் அப்படின்ட்டு இருக்கு ஸோ அங்கே ஒரு சிங்கிள் கோட் இருக்குது ஸோ சிங்கிள் கோட்டை இங்கே என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க எஸ்கேப் கேரக்டர் கூட அடுத்ததில் பைத்தான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கு ஸோ அந்த ஸ்ட்ரிங்கோட பார்ட்டாகவே ஒரு டபுள் கோட் இருக்குது ஸோ அந்த டபுள் கோட் இங்கே என்ன பண்ணுறாங்க பாருங்கள் ரெண்டு இடத்துலையுமே பாருங்கள் அந்த எஸ்கேப் கேரக்டரை வச்சு நம்ம என்க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஓகே ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ லைன் டேப் வச்சு இது பண்ணியிருக்காங்க நியூ லைனில் பிரிண்ட் ஆகிற மாதிரியும் ஸோ டேப்னா ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டெஃபினேஷன் பார்க்கலாம் த பேக் ஸ்லாஷ் இஸ் அ ஸ்பெஷல் கேரக்டர் ஆல்சோ கால்டு த எஸ்கேப் கேரக்டர் ஸோ பைத்தானில் பேக் ஸ்லாஷோட பேர் வந்து எஸ்கேப் கேரக்டர் அப்படி சொல்கிறோம் okay it is used to in representing certain white space characters அப்படிங்கறத சொன்னோம் empty representation னு சொல்லிட்டோம் so for example என்ன பாத்தீங்கன்னா slash t is a tab slash n is a new line slash r is a carriage return சொல்றாங்க so இந்த example okay இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி எங்க சேனலை subscribe பண்ணுங்க அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும் என்றும் மாணவர் நலனில் பாலிமர் கோச்சிங் சென்டர் thank you